ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து சீரியல் மீம்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணுவோம். சில பேர் உலகத்தில் இருக்க எல்லா மீம்ஸையும் நீங்களே ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிறீங்க. சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, உங்ககிட்ட டெய்லி கேட்கறது தான், இருந்தாலும் நான் கேட்குறேன். இப்போ என்ன டைம் காய்ஸ்? இதுதான் உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். இறக்குற கேம் இன்ட்ரோவை ஆஹா, கோபி மாட்டிக்கிட்டாரு. கமான் பாக்கியா, பல பேர் இவர் என்ன மாட்டே மாட்டிக்கிறாரு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிருந்தாங்க. ஒரு வழியா மாட்டிட்டாரு கைஸ், இதுல பல பேருக்கு சந்தோஷம். பாக்கியலட்சுமி லெஃப்ட் த ஹவுஸ். கண்ணம்மா வாப்பா ஒன்னா வாக்கிங் போலாம். அன்னைக்கு கண்ணம்மா இன்னைக்கு பாக்கியலட்சுமியா, வேற லெவலு. எல்லா நாடகத்துக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் நாட்டிருக்கு, அதனால அதே கதையை திரும்ப திரும்ப எழுதி விட்டுறாரு. பரவாயில்ல, லோகி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி பாக்கியலட்சுமி சீரியலாட்டிக் யூனிவர்ஸ் ஆட்டிருக்கு. பாக்கியலட்சுமி த என் கேம்ல கண்ணம்மாவும் பாக்கியலட்சுமியும் மீட் பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல. பாத்து நடுவுல ரோலக்ஸ்னு யாரையாச்சும் இறக்கி விட்டுற போறாங்க. கிடையாது படத்துல வந்தா இந்த சீரியல் பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஒரே ஜாலிதான். அட நம்பால் இங்க ஒருத்தர் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டா பாக்க ஆரம்பிச்சிருவாங்க. பசிபிக் ஓஷன் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஓஷன். லெமி பசிபிக் ஓஷனே சின்னதா இருக்கு, சக்தி மல்லிகாட்டியஸ் அதை விட தாண்டி போய்கிட்டே இருக்கா, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா ஆண்டவா? சீரியல்ல எமோஷன் காட்டிதான் அவங்க ப்ரமோஷன் பண்ணுவாங்க, இதுதானே காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு. மார்ஸ்ல தண்ணி இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்காங்க, இவங்களோட ஷூட்டிங் எல்லாம் மார்ஸ்ல வச்சாங்கன்னு வைங்க, மார்ஸே ரொம்ப வலிஞ்சிரும். இந்த விஷயம் நாசாக்கு தெரியாம ஐடியா இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. இது என்ன ஃபைட்டிங் சீன்ல இந்த நாடகத்துல வருது? வெரி ஸ்ட்ராங் யூ புண்டாட்டி, இந்த நாடகத்துல இருக்காத சீனே கிடையாதுட்டிருக்கே. அனைத்து விதமான எமோஷனே அனைத்து விதமான சீனே எல்லாமே இங்க கிடைக்குது. சிறப்பு சிறப்பு. ஐ அம் இன் லவ் வித் யூ ஜெசி, நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் அர்ஜுன். இவன் நம்ம ஜெசி இல்லப்பா, எது ஜெசின்னு பேர மாத்திட்டாங்களா? சொல்லவே இல்ல பாருங்க, சிம்புவே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அர்ஜுன் குட்ஸ் ரோஜா சீரியல் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆஹா, இவர் ஏன் சீரியல் குவிட் பண்றாரு? ஒருவேளை படத்துல நடிப்பாரோ? சரி, தமிழ்நாடு ஃபுல்லா அர்ஜுன் சார் தானே ட்ரெண்டிங்கா இருக்கு, ட்ரெண்டிங்ல இருக்கும் போதே அடுத்த ஸ்டேஜ்க்கு போயணும்னு நினைச்சாருக்கு, நல்ல விஷயம் தான். ஆஹா, இது என்ன சீரியல், வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கே. சிங்கிள் மீ, இப்படி அக்கு கிசலா பண்றீங்க, நியாயமா இதெல்லாம்? நம்மள மாதிரி சிங்கிள்ஸ் வந்தா இந்த நாடகம் எல்லாம் பார்ப்போம், அவங்க மனசு கஷ்டப்படாது. என்ன டைரக்டர், நியாயமா இது? இல்லைன்னா இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணும் போதே தி சீரியல் இஸ் இன்ஜூரியஸ் டு சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது இல்ல, அதை பார்த்தாச்சு நாங்க உஷாராயிருப்போம். இப்படி வந்து எங்களை புண்படுத்திட்டீங்களே. பக்கத்துல வந்து மேல கைய வச்சு பாலை இப்படிதான் மேல ஊத்தணும். இஸ் பேரண்ட்ஸ் சபாஸ்டா மகனே சபாஸ், இங்க என்ன பாலை மேல ஊத்தி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்ப சீரியல்லாம் இப்படிதான் போய்கிட்டு இருக்கா, விளங்குண்டா? சரி, எல்லா சீரியலும் ஒரே மாதிரி இருக்குன்ட்டு புதுசு புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்களாட்டிருக்கு, இது வித்தியாசமா தான் இருக்கு. ஃபிஷ் ஹண்டர் வீடியோ கேம்ஸ் லெவல் 1, 2, 3, 4, 5, 6. கங்க்ராச்சுலேஷன், யூ வான் த டாஸ்க். என்னடா இது, கடல்குள்ள இவங்க போய் உள்ள விழுந்துட்டாங்க. ஜேம்ஸ் பாண்ட் படத்துக்கே டஃப் கொடுப்பாங்க போல இருக்கு கைஸ். கேசினோ ராயல்ல கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் இப்படிதானே தண்ணிக்குள்ள விழுவாங்க, அதை கீது டேரக்டர் பார்த்தாரா என்னன்னு தெரியல. இது ஒரு பேன் இந்தியன் சீரியல் இல்ல பேன் வேர்ல்டு சீரியலா மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு, அவரோட முயற்சிக்கு நம்ம பாராட்டியே ஆகணும். போடு அடுத்தது கண்ணு சீனு, முகநக நட்பது நட்பன்று, என் பொண்டாட்டி மேல வன்மத்தை கக்க பார்த்தவள் எவள் என்று. அடே எங்கப்பா, கேஜிஎஃப்ல வர மாதிரி கண்ணு எடுத்து நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்ஷனு அட்வென்ச்சர் சென்டிமெண்ட் எல்லாமே கலந்திருக்கே, வேற மாதிரி தான். பவர்ஃபுல் சீரியல் மேக் பீப்புள் பவர்ஃபுல் அந்த மாதிரி ஆட்டிருக்கு. மை மம்மி வாட்சிங் சீரியல் ஃபார் ஸ்டோரிஸ். ஓஹோ, மீ வாட்சிங் சீரியல் ஃபார் தீஸ் பியூட்டிஸ். பாருங்களேன், ஹீரோயின் எல்லாம் கெத்தா போட்டிருக்காங்க, குடும்பத்தோட உட்காந்து பாக்கணுங்கிறக்காக குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்கும் தேவையான எல்லா எலிமெண்ட்டும் வச்சிருக்காங்க கைஸ். ஆனா நீங்க என்னதான் பண்ணாலும் என்ன மாதிரி ஆளுங்களா கடைசி வரைக்கும் சீரியல் பார்க்கவே மாட்டோம், ஏன்னா ஏற்கனவே பார்க்க வேண்டிய படமே நிறைய இருக்கு, அதுவே பாக்குறதுக்கு டைம் இல்ல. இதுல சீரியல் வேறையா? இந்த மம்மி தான் இதெல்லாம் பெரிய விஷயம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அது சமையல் கூட செய்யாம. சரி சத்தமா சொல்லிட போறேன், இல்லீங்க எனக்கு வீட்டுல சாப்பாடு கிடையாது கைஸ். கார்த்திக் சார், இந்த சீனை பாத்தீங்களா கைஸ், ரோலக்ஸ் மாதிரி இவரு கார்த்திக் சார் இருந்தா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிருந்தாரு. எவ்வளவு ஃபாஸ்டா அப்டேட் ஆயிட்டு இருக்காங்க பாருங்க சீரியல்ல, கேஜிஎஃப் விக்ரம் புஷ்பா எல்லாத்தையும் கலந்து அடிச்சுட்டு இருக்காங்க, வேற மாதிரி தான். போடு மறுபடியும் ஜல்சா சீரியல் 90s கிட், எங்களுக்கு மட்டும் மெட்டியோலி கோலங்கள்னு போட்டு ஏமாத்துறீங்க, என்னல இது? அதானே நம்ம சின்ன வயசுல பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சீன் எல்லாம் வரவே இல்லையே, இப்ப மட்டும் என்ன வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு சிங்கிள்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. சரி, எதையோ ஒண்ணு நினைச்சு ஃபீல் பண்றதே நம்மளுக்கு வேலையா போச்சு கைஸ், அதனால இக்னோர் நெகட்டிவிட்டி. கண்ணம்மா, ஏ பாக்கியா நான் மார்ஸ்ல இருக்கேன், சீக்கிரம் வந்து சேரடி. பாக்கியா, இப்பதான் நான் வீட்டுல இருந்தே கிளம்புறேன். ஆமா, அவங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அவங்க அங்க வரக்கு சில வருஷங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லான்னு தப்பு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அப்பதான் மார்ஸ்ல இவங்களும் போய் லேண்ட் ஆவாங்க.
சரி, அவருக்கே ட்விட்டர் பிரச்சனை பெரும்பாடா இருக்கு, அது என்ன ஆகமோ தெரியல. பாக்கியா கண்டுபிடிச்சிட்டாங்க, கமான் பாக்கியா போடு, இவங்களோட ஃபேன் கிளப்பா வேற மாதிரி தான், எவ்வளவு நாள் தான் ஏமாத்துவீங்க, ஒரு நாள் கண்டுபிடிச்சுதானே ஆகணும், அதனால அந்த நாள் வந்துருச்சு, இதுதான்டா ஜட்மெண்ட் டேங்கிறது. ஆனா பேர்ல இருக்க பாக்கியங்கிறது வாழ்க்கையில இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபீல் பண்றாங்க. இவரு ஹஸ்பண்ட், ஓகே இவரும் ஹஸ்பண்ட், காத்து வாக்குல ரெண்டு காதலா வேற மாதிரி, பேராசை ஸ்கூல்னு தோனி சொன்னாரு, அதை இவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், மாட்டிக்கிட்டே பங்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இவர் எதுவும் திருடலையே, எதை திருடன்னு சொல்றாங்க, ஒருவேளை இதயத்தை திருடினதா திருடுன்னு சொல்றாங்களோ, இருக்கலாம், யாருக்கு தெரியும். கோபினா, இனிமே எந்த ஹெல்ப் வேணாலும் எங்கிட்ட கேளு. பாக்யாக்கா, அப்ப வாங்க ராதிக வீட்டுக்கு இன்வைட் பண்ண போலாம், திலுவாலே புச்சினேச்சா, எவ பார்த்தாலே இவங்க அவங்க வீட்டுக்கு போகணும்னே சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏன் எவ்வளவு நாள் அவாய்ட் பண்ணாங்கன்ட்டு. சில பேர் என்ன ப்ரோ நீங்க இந்த சீரியல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைப்பீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கைஸ், சும்மா போக வரும்போது காது வாக்குல கேக்குறதா கைஸ், அதை வச்சு நாமளா ஒரு அசம்ஷனுக்கு வந்துட வேண்டியதா. நர்ஸ், கோபிநாத் வைஃப் வாங்க, இவங்க போவாங்கன்னு நினைச்சா இவங்க போயிட்டாங்க, என்ன இவ நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போறா, ஓவர்டேக் பண்ணி பல வருஷங்கள் ஆகுது, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம போயிருச்சே பாக்கியாக்கா, இனிமேல அப்பாவித்தனமா இருக்காம கொஞ்சம் விவரமா இருங்க. பிஹைண்ட் ரூட்ஸ் என்ன போட்டிருக்காங்க, அம்மா இல்லாதப்பதான் அருமை தெரியும், கதறி அழுத இனியாவுக்கு ரசிகர்கள் ஆறுதல். என்னடா அது, சீரியல்ல வந்த சீனை ஏதோ உண்மையான சீன் மாதிரி போஸ்ட் ஆட்டு போட்டு வச்சிருக்காங்க, இதுல ரசிகர்கள் ஆறுதல்னு போட்டாங்க பாத்தீங்களா, அங்கதான் ஹைலைட்டே, யார் அந்த ரசிகர்கள்னு தெரியல, அவங்கள நம்ம பாத்தே ஆகணும், நீங்க ஒரு ரசிகரா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு குஸ்கா கொஞ்சம் உண்டுதான் பீஸ் இருந்துச்சு, என்னடா அது, இவங்க எக்ஸ்பிரஷனை இதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க, சரி டெம்ப்ளேட் வேறையா இருக்கலாம் ஆனா எமோஷன் ஒண்ணுதானே. இன் பாக்கியலட்சுமி சீரியல், பாக்கியாக்கா எழில என்ன பேசிக்கிறாங்க, நீ எப்படி கல்யாணம் பொண்ணு பின்னாடி போக ஆரம்பிச்ச, நம்ம அப்பாவை பார்த்துதான், பின்ன குட்டி 16 அடி பாயும் சொல்லுவாங்க, அதான் பாஞ்சிருச்சு அட்ருக்கு, இவங்களை வச்சு பார்ட் 2 எடுப்பாங்களோ என்னமோ தெரியல. ப்ரோ கோபி பாக்கியலட்சுமி கிட்ட மாட்டிட்டியா ப்ரோ, ப்ரோ கோபி ஃபேன்ஸா, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கும், என்ன நம்ம தலைவன் கடைசி வந்து இப்படி மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு. சரி அதுக்கு என்ன பண்றது, அவர் பண்ண வேலை அப்படி. பாக்கியலட்சுமி, கோபி நான் லவ் பண்ண ராதிகாவை மேரேஜ் பண்ணி வைக்காம பாக்கியாவை மேரேஜ் பண்ணி வச்சாங்க, 3 பேபிஸ் பிறந்துருச்சு பட் ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்ல நம்மளுக்கு, இல்ல புரியல, அதானே காலம் போன கடைசியில இதெல்லாம் தேவையா கோபி அப்படின்னு சொல்லிட்டு பாலா ஃபேன்ஸ் ஃபீல் பண்றாங்க கைஸ். சில பேர் பொம்பளை சோக்கு தேவையா கோபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்றாங்க கைஸ். ஒருத்த மாட்டினா போதுமே வச்சு செஞ்சிருவீங்களே, கொஞ்சமாச்சு இறக்கம் காட்டுங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. வின்னர் பாக்கியலட்சுமி, என் பையன் ஜெயிச்சிட்டான், பையன் ஜெயிச்சிட்டான் ஆனா நீங்க தோத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபீல் பண்றாங்க. அப்ப நீங்க என்னதான் ப்ரோ ஃபீல் பண்றீங்க, நான் ஒண்ணுமே ஃபீல் பண்ணல, சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கேன் கைஸ், இதான காலகாலமா பண்ணிட்டு இருக்கேன். வைல் சீயிங் கோபிஸ் ரியாக்ஷன், வடிவேலு நம்மளை விட பயங்கரமான ஆளா இருப்பான் போல, அதான் அதே ரியாக்ஷன். ஆனா இவர் பண்ண வேலையில இந்த தமிழ்நாடே ஆடி போயிருச்சு. டேக்கிங் கேர் ஹர் ஃபேமிலி, ரன்னிங் பிசினஸ், பாக்கியலட்சுமி டயர்டா, நெவர், கரெக்ட், 24 hours பிசினஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தாங்க, இதே கோபி அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிட்டாரு கைஸ். இதான் இந்த சீரியலோட மாரல் ஆஃப் தி ஸ்டோரின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட், 200K சப்ஸ்கிரைபர்ஸ். ரித்திகாயன்ஸ், இது உங்களுக்கு வெறும் நம்பர், எங்களுக்கு இது ரொம்ப நாள் கனவு. என்னது கனவா, எனக்கும் தான் 200K அடிக்கணும்னு கனவே, அந்த கனவை எவனாச்சும் நிறைவேற்றானா, ஒரு பொண்ணு ஏதாச்சும் ஒரு மைல் ஸ்டோன் ரீச் பண்ணிட்டா போதுமே உடனே கங்கராச்சுலேட் பண்ணுவீங்களே, இதான் சார் நம்ம பையன் முத்திங்க. ஒரு முடிவுக்கு வரது கஷ்டம் தான், அவர் எனக்கு தான், அவர் எனக்கு மட்டும்தான், மீன்வைல் இவங்க யாருங்க சொல்லவே இல்ல. கோபினா மாஸ் தான், கோபினா நினைப்பாரு மாசா கெத்தா கோபியா, சிறுத்த சிக்கும் சில்வண்டு சிக்காதுலங்குவாரு. கெஸ்த சீரியல் நேம், சீரியல் நேமா சிப்பி முத்து, ஓ சிப்பிக்குள் முத்து, இப்படி ஒரு சீரியலா, எப்படி எல்லாம் ஃபன் பண்றாங்க, நல்ல கிரியேட்டிவிட்டி தான். மை ஸ்டேட்டஸ், ஜல்சா ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க, வியூடு பை அனு JS மாரி, இவங்கெல்லாம் வில்லங்கன்னு நினைக்கிறேன், ஹைட் பண்ணிருக்கலாம் ஸ்டேட்டஸ, இல்லைன்னா வேணும்னே வெறுப்பேத்திற்காக போட்டிருப்பாரோ, இதை பார்த்து இவங்களுக்கு வெறுப்பாகுதோ இல்லையோ, சிங்கிள்ஸ்க்கு நல்லா வெறுப்பாகும் கைஸ். பூம் பூம் பூமிக்கா, மறுபடியும் ஒரு ப்ராப்ளம், நீங்க தான் என்ன வந்து காப்பாத்தணும் வருண், சீரியல்னா ப்ராப்ளம் வந்தே தீரும், அதுக்கு பேர் தானே சீரியல், பிரச்சனை தான் சீரியலோட ஹார்ட் பீஸ்னு, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பத்தி என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த சீரியல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பொன்னான கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன் கவின் அருமி, பாய்.